ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். வியாபாரத்தில் என்ன தியேட்டரில் போச்சு என்ன வருதுன்றது ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். அது நிச்சயமாக அதை கொண்டு வரணும். ரெண்டாவது வந்து திரைப்படம் என்பது ஒரு வர்த்தகம். இதில் வந்து நல்ல கதை, நல்ல நடிப்பு, நல்ல ரசனை, தொழில்நுட்பனுடைய உச்சம், இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு படம். இந்த படத்தை வந்து நல்லா இருந்துச்சுன்னா யாருமே தடுக்க முடியாது, சந்து பந்தெல்லாம் போய் தேடி பிடிச்சி பார்த்துருவாங்க. எனவே விமர்சனங்களை பார்த்து நாம் அச்சப்படுவதை விட தன்னை தன்னுடைய திரைப்படத்தினுடைய அனைத்து சங்கங்களும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி திரைப்படம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, நாம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, எப்படி அப்டேட் ஆகலாம் என்று நம்முடைய திரைப்பட உலகம் வந்து மேலெழும்ப வேண்டிய முக்கியமான காலகட்டமாக தான் நான் பார்க்குறேன். இது வரும்போது விமர்சனங்கள் வந்து தானாக மாறிவிடும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உலக திரைப்படங்கள் பார்த்து தான் தமிழ் திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் மதுரை வீரனில் எம்ஜிஆர் சட்டப்பட்டதெல்லாம் என்ன இங்கே பண்ணாங்க, இங்கே இருந்து எம்ஜி நாடா பண்ணார், எல்லாம் ஃபாரின்லேருந்து வந்து இங்கிலீஷ் படத்தை பார்த்து பண்ணாங்க. எனவே ஒன்றை ஒன்றை பார்த்துத்தான் அந்த ரசனை இருக்குது என்பதனால நீங்கள் ரசனையையும் அந்த தொழில்நுட்பத்தையும் மேலே கொண்டு வரதுக்கான வழியை பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, சிறிய திரைப்படங்கள் அந்த காலத்தில் என்ன காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்குது. அதுக்கு சிறிய தியேட்டர்கள் என்பது நிச்சயம் வேணும். இது இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் திரைப்படத்தை யாரும் காப்பாற்ற முடியாது என்று நான் கருதுகிறேன்.